வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகா நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் ரட்டை ஆசனம். அதில் ஒன்று நவாசன், ஒன்று வந்து சலபாசன். அது பூரண சலபாசன், கைகளும் மேலே உயர்த்தணும், கால்களும் உயர்த்தணும். அது சில பேர் மீன ஆசனம் சொல்லியும் புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இது சலபாசனம் தான். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நவாசனம் பண்ணும்போது முன்பக்கம் வளைகிறீங்க, சலபாசனம் பண்ணும்போது பின்பக்கம் வளைகிறீங்க. இது நடுவில் என்ன பண்ணுறீங்க, படுத்துருக்குறோம், புரள்கிறோம், இடது பக்கம் புரள்கிறோம், வலது. இது சீக்வன்ஸாக பண்ணும்போது, விடாமல் பண்ணும்போது, ஒரு முறை இடது பக்கம், ஒரு முறை வலது பக்கம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உடம்பு நல்லா பிறலும். இந்த மாதிரி உடம்பு பிறண்டாலே உங்களோட பித்தம் குறையும். நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் என்ன நடக்குது, சேம் தான், ரெண்டு கையும் காலும் நேராக வச்சுப்பாங்க, புரண்டு புரண்டு போவாங்க. இந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலை சுத்தலமாக இருக்குது, வாமிட்டாக இருக்குன்னா, அது வெறும் வயிற்றுல போவாங்களா, அப்போ கண்டிப்பாக அந்த பித்தம்லாம் கரைஞ்சி வெளியே வந்து விழுந்துடும். அப்போது பித்தம் குறைவதற்கு நல்ல ஒரு ஆசனம் இல்லையா இது. பித்த ஆசனங்கள் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம், அதில் நவாசனம் ரொம்ப முக்கியமானது, சலபாசனம் முக்கியமானது இல்லையா. ஸோ பித்த ஆசனங்கள் அப்படியே குறையத்துக்கு ஆசனம் இந்த ரெண்டு ஆசனம். இப்போ ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம செய்வோம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அந்த நவாசனம் சலபாசனம் சேர்ந்து ஒரே மாதிரி பண்ணுது. அதாவது நவாசனம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய வயிறு பகுதி தசைகளை இருக்கலாம் குறைஞ்சி லூசன் ஆகும், வயிறு குறையும் நல்லா. அதே நேரத்தில் உங்கள் தோள்பட்டை பலமாகும், கால்கள் இருக்கிற நரம்புகள் நல்லா நீட்சி பெறும், மூலாதாரம் நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பித்தம் வந்து குறையிறதுக்கு நல்ல வழி இருக்குது. அதே போல் நீங்கள் சலபாசனம் பண்ணும்போது கால்கள் பின்பக்கமாக தூக்குங்களா, கண்டிப்பாக உங்கள் முதுகெலும்பு நல்லா பலப்படும். அதே நேரத்தில் L1, L2, L3, L4 இந்த சலபாசனம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங் ஆகும், தேவையில்லாத அந்த கொழுப்புகள்லாம் கரையும், உடம்புல முதுகில் இருக்க கொழுப்புலாம் கரையும். அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து இந்த லிகமெண்ட் டியர் ஆகிடுச்சு, அவுட் ஆகிடுச்சு, அல்லது பல்ஜி ஆகிடுச்சுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிகமெண்ட்லாம் சரியாகணும்னா இந்த ஆசனம் பண்ணும்போது அவைகள் உள்ளே சென்று அழுத்தப்படும். அந்த எலும்பு இடைகள்லையா, L3 L4க்கு நடுவில் ஒரு லெக்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த லெக்மெண்ட் வந்து வெளியே பிடுங்கி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சலபாசனம் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு வழி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ராக்கிங் பண்ணுவோம், அதாவது உடம்பை வந்து நீச்சி பட வைக்கணும். வைக்கும்போது முதுகெலும்பு நல்லா நீச்சி பண்ணால் கேப்லாம் நல்லா ஃபில் ஆகி மறுபடியும் அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கு போகும். அதெல்லாம் வந்து நீங்கள் படுத்துட்டு பண்ணும்போது சரியாகும். இது என்னென்ன இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது, முதல்ல நவாசனம் பண்ணுவோம், படுத்துட்டு சலபாசனம் பண்ணுவோம். இல்லை முதல்ல சலபாசனம் பண்ணிக்கோங்க, புரண்டு எழுந்து வந்து மறுபடியும் நவாசனம் பண்ணிக்கலாம். இது புரண்டதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் உங்களுக்கு, அவ்வளோதான். ரெண்டு மேட் அளவுக்கு இடம் இருந்தாலே போகிறோம், நீங்கள் புரண்டு பண்ணு பண்ணலாம். முதல்ல நவாசனம் எப்படி பண்ணுறது நம்ம முதல்ல பார்த்துப்போம். நவாசனம் எப்பவுமே நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா, கால் நீட்டி வச்சுருக்கோம், நல்ல ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கோம். கொஞ்சம் கைகளை உங்கள் முட்டிக்கு நேராக வச்சு ஒரு விரலால் அழுத்துனீங்கன்னா ஷோல்டர் நல்லா அப் ஆகிடும். அப்புறமா என்ன பண்ணுறீங்க, கால் நல்லா தூக்குறீங்க நல்லா. அப்போ கொஞ்சம் முதுகும் பின்னாடி சாஞ்சதுன்னா ஒரு போட் போஸ், கையும் எடுத்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும் நவாசன் இல்லையா. இதே நீங்கள் கவிழ்ந்து படுத்துட்டு இப்படி படுத்துருக்கீங்க, கவிழ்ந்து கை கொஞ்சம் நீட்டி வச்சுருக்கீங்க, காலும் தூக்கணும். சலபாசனம் எப்பவுமே ரெண்டு காலம் மட்டும் தூக்குவோம், இந்த சலபாசனம் நம்ம கைகளும் தூக்கணும். மூச்சு இழுத்த நிலையில், அது மூச்சு விட்ட நிலையில் இறக்குறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்புறமா மக்கராசனை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா போகும். நல்ல உங்கள் ஹார்ட் பீட் நல்லா ஹையாகவே இருக்கும் இது பண்ணும்போது இல்லையா. இப்போ நம்ம சேர்ந்த மாதிரி பண்ண போகிறோம். அதாவது முதல்ல நவாசனம் பண்ணுறோம், ஒரு புரண்டு அப்படியே சலபாசனம் பண்ண போகிறோம். முக உட்காந்துருக்கீங்க, டைம் வந்து 5 count வச்சுக்கோங்க. நல்ல நவாசனம் பண்ணிட்டேன், மூச்சு விட்டேன்னு இல்லை. 1, 2, 3, 4, 5 படுத்துட்டு கைகள் மேலே உயர்த்திட்டு புரண்டுக்கிறேன், மூச்சு இழுத்துட்டு திருப்பி மறுபடியும் புரண்டு படுக்கிறேன், மறுபடியும் நவாசனம் வரேன், திருப்பி மறுபடியும் படுக்கிறேன், மூச்சு விட்டுட்டு மறுபடியும் வரேன் சலபாசனம். இது மாதிரி அங்கே பதிச்ச மாதிரி உருண்டு உருண்டு வரணும், ஒரு 5 அல்லது 10 முறை பண்ணலாம். இப்போ நான் முதல்ல வந்து வலது பக்கம் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அப்புறமா நீங்கள் மறுபடியும் நார்மலாக மக்கராசன் படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக போகுது. இல்லையா
இப்போ நான் இது வலது பக்கம் பண்ணேன் சேம் அஸ் அதே மாதிரி தான் நீங்கள் இடது பக்கமும் பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டே நீங்கனாலே கண்டிப்பாக நல்ல வெயிட் லாஸ் ஆகும் உடம்பு இல்லையா, பெல்லி குறையும், புரண்டுறோம் இல்லையா, முதுகெலும்பு உடம்பு எல்லாமே வந்து பிறண்டு பிறண்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் சில ஆசனங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும், தொகுத்து வச்சுக்கணும், சார்ட் மாதிரி போடணும், போட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சலபாசன் அதுலேருந்து அப்படியே நவாசன் வரும் இல்லையா, நேராக படுக்கிறோம் இல்லையா, சில பேருக்கு நிறைய ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது, பிளட் சுகர் இருக்குது, தலை சுற்றுது அப்படின்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, மழை பண்ணுங்கள். ஏன்னா இது யார் பண்ணக்கூடாதுன்னா கர்ப்பிணிகள் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் வயசானவங்க கழுத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் நிறைய பண்ணணும், இந்த மாதிரி ஆசனம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். சில ஃபார்வர்ட் பெண்டிங்லாம் கஷ்டமாக இருக்கும், அவங்களாம் தொப்பை பெருசாக இருக்கும்லாம், இது மாதிரி உருளும் போது ஈஸியாக வரும். கண்டிப்பாக அந்த தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கணுக்கு சலபாசனம் நல்லாவே வரும், அதே நேரத்தில் நவாசனம் நல்லா வரும். செய்யணும், செய்ய செய்ய உடம்புக்கு வலகினே வந்துடும். நேர்களே இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸு, தும்மல். சில பேருக்கு தும்மல் வந்து நான்ஸ்டாப் ரொம்ப நேரம் ஒரு 5-6 முறை பண்ணுவாங்க, கண்ணெலாம் சிவந்துடும். என்ன ஆகுனா தும்பும் போது நம்மளுடைய ஃபோர்ஸ் எனர்ஜி நிறைய லாஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் பீட் ரொம்ப ஹையாக இருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப அதிர்வு ஏற்படுது, அது மாதிரி ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறது தும்மல் குறைக்கணும்னா, டஸ்ட் அலர்ஜி ஆக்சுவலி நம்மளுக்கு ஒவ்வாமை ஏதோ தேவையில்லாத உள்ளே போகும்போது தும்மலாக வெளிப்படுறது பதிலாக அது ரிப்பீட் ஆகினே இருந்தால் அது தவறு தான் இல்லையா. அந்த ரிப்பீட்டேஷன் குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், துளசி, தூதுவளை, கண்டங்கத்திரி, தேன், இது எல்லாத்துமே சாறு தான் எடுத்துக்கணும். அதாவது துளசி சாறு, கண்டங்கத்திரி சாறு, அப்புறமா தூதுவளை சார், இது எல்லாத்தையும் சாறை எடுத்துகிட்டு தேனில் கலந்து கொஞ்ச நேரம் வாயில் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி எச்சில் கரைஞ்சி போகும். போகும்போதே அந்த என்ன சொல்கிறதுனா எல்லா எச்சில் இருக்கிற அந்த ஹார்மோன் வழியாக எல்லாமே போய் பாஸ் பண்ணி டஸ்ட் அலர்ஜியெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து விட்டுரும். உங்கள் நாசில் நல்லா ஓப்பனாக இருக்கும், ஃப்ரீ ஏர் ஃப்ளோ கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த அலர்ஜி இருக்காது அந்த இடத்துல இல்லையா. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, துளசி, தூதுவளை, கண்டங்கத்திரி, தேன், இந்த மூணும் சார் எடுத்து தேனோடு கலந்து குடிச்சிங்கன்னா போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவு குடித்தாலே போகிறோம், உங்களுக்கு எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல. இது சாப்பிட்ருக்கணும் சாப்பிட்லாம் கிடையாது, தும்மல் அது மாதிரி கிடையாது, எந்த நேரத்திலும் வரும் இல்லையா. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. என்ன நேர்களே, இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணை சரம் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.